அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து ராதாகுமார் பேசுகிறேன். ஒரு முக்கியமான பதிவை உங்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த உரையாடலை தொடங்குகிறேன். தற்போது செபியிலிருந்து 5000 ரூபாய்க்கு கீழானவர்களுக்கு அவருடைய வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் சரியான தொகை, பதிவு செய்த அனைத்து தொகையும் வருகிறதா என்பதே 1-2 புகார் மட்டுமே வந்திருக்கிறது. மற்றபடி பணம் பெற்றவர்கள் அனைவருமே அவர்களாக முன்வந்து கருத்து பதிவிட்டால் மட்டுமே நமக்கு முடியும், தெரியும். அடுத்ததாக அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு, நிறுவனத்திலேருந்து வாங்கின அக்னாலஜ்மெண்ட், செக் பவுன்ஸு, சரியான ரசீது இல்லாதது, வாண்டு தொலைஞ்சவங்க, இது மாதிரி நிறைய பேர் பதிவு பண்ணாமல் இருக்காங்க. சில பேர் அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு பதிவு பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் கமிட்டியோ செபியோ அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு பதிவு பண்ண சொல்லலை. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ரெமெடி, இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வழி என்ன? ஸோ அதற்கான நடவடிக்கை எடுக்க தான் ஜென்லோக் பிரதிஷ்டாங்கிற அமைப்போடு சேர்ந்து நம்ம செயல்படுறதா முடிவெடுத்து அதுக்கான வேலையை தொடங்கி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை பேருகிட்ட கையில வந்து அக்னாலஜ்மெண்டோட பணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த டேட்டா முழுசா கிடையாது. அதனாலதான் நம்ம ஒருங்கிணைந்த போராட்ட குழு சார்பா ஒரு உறுப்பினர் படிவம். ஏன்னா நம்மள்கிட்ட மக்கள் சக்தி ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஜென்லோக் பிரதிஷ்டான் வந்து உறுப்பினர்கள்ட்ட 500 ரூபா வசூல் பண்ணி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறாங்க வக்கீல் வச்சு. அது அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு செலவு. அதுக்கு அவங்களுடைய மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து உறுப்பினர் ஆகிறாங்க, பணம் கொடுத்து. அவங்க உறுப்பினர் கட்டணமா 500 ரூபா வசூல் பண்ணி அதை வச்சுதான் கேஸ் நடத்துறாங்க, எல்லா செலவும் பண்றாங்க. ஆனா இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழு, உங்க எல்லாருக்குமே தெரியும், யாருக்கிட்டையும் பைசா எல்லாம் வசூல் பண்ணல. ஸோ இப்ப கூட நம்ம உறுப்பினர் படிவம் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, உறுப்பினர் படிவத்துல மக்கள் சக்தி எத்தனை இருக்குன்னு காட்டணும். இத்தனை பேர் எங்கள்கிட்ட உறுப்பினரா இருக்கான்னு சொன்னாதான் செபி ஏற்கனவே நம்மளுடைய காத்திருப்பு போராட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கமிட்டியை பாக்குறதுக்கான அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்பயும் இத்தனை பேர் நம்மள்கிட்ட சக்தி இருக்குன்னு தெரியணும். ஸோ அதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த உறுப்பினர் படிவம், அதுவும் எந்த செயற்கை கட்டணமும் இல்லாமல் போட்டிருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்தந்த மாவட்ட குரூப்ல அந்த அப்ளிகேஷன் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் பிரதிநிதி போட்டிருக்கோம், அவங்கள்ட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இதை கூட செய்வதற்கு நீங்க எல்லாம் ரொம்ப சுணக்கமா இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, எங்க சார் வீட்டுக்கு போய் நின்று நீ வந்து வாயா வந்து வாங்கிட்டு போயான்றாங்க சார்னு. பணம் போட்ட பணம் கிடைக்கணுங்கிற துடிப்பு எப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்கோ, உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணுங்கிற துடிப்பு எங்களுக்கும் இருக்கு. அதற்கு முதலீட்டாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது மாதிரி களப்பணியாளர்களும் முன்பு எப்படி ஆர்வமா நம்ம வேலை பார்த்தோமோ, இது மாதிரி பணம் வாங்கி கொடுக்கமோ கொஞ்சம் ஆர்வமா வரணும். யாரோ செய்யறாங்க நமக்கு என்னன்னு இருக்காதிங்க. அதே மாதிரி கையில அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கிறவங்களுக்காக மட்டுமே அக்னாலஜ்மெண்ட் பதிவு பண்ணவங்க, மற்றபடி குறைபாடோட இருக்கிறவங்களுக்காக மட்டுமே ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம். அந்த ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு இதையும் கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ணணும். ஏன்னா நம்ம கையில டேட்டாவோட போனாதான் நமக்கு நல்லது. அப்பதான் நம்ம ப்ரெஷர் பண்றதை அவங்க ஏத்துப்பாங்க. சும்மா வாயால போய் தமிழ்நாட்டுல இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. அதற்கு சரியான படிவத்தோட நம்ம போய் நிக்கணும். சோ அதனாலதான் இதெல்லாம் கேட்கிறோம். சோ உங்களுக்கே தெரியும் ஒருங்கிணைந்த போராட்ட குழு எவ்வளவு வேகமாக செயல்பட தயாரா இருக்குன்னு. பட் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனாலதான் எல்லாமே வேகம் தடைபட்டுகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரதிநிதிகள் தயார் பண்ணணும்னு சொன்னோம். மாவட்ட குழுல ஒருத்தர் பதிவு பண்ணா இன்னொருத்தர் பதிவு பண்ணாம இருக்கீங்க. சரி, இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி இதை ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னா எதையுமே நான் செய்ய மாட்டேன். பிஏசிஎல் பணம் மட்டும் கிடைக்கணும்னா நிச்சயமாக இப்போதைக்கு அது இயலாத காரியமாயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா இப்ப நிலைமை பாதுகாப்பு குழுவோட ஒர்க் என்னன்னு நீங்க பாங்க நிறைய வீடியோல. பிஎஸ்சிஎல் லேண்டு தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இருக்கு. அந்த நிலங்களை பாதுகாத்து சரியான முறையில் முறையாக விற்பனை செய்தால் மட்டுமே பணம் கிடைக்க வசதி. இல்லைன்னா நிச்சயமா இப்போதைக்கு பணம் வாங்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டோ லோதா கமிட்டியோ நம்ம மத்திய அரசாங்கத்திலேருந்து பணம் வாங்கி கொடுக்க முடியாது.
பிஏசிஎல் சொத்துக்களை விற்றுதான் பிஎஸ்சிஎல் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியும். இதுதான் கேஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்க இன்னமும் நீங்க புரிஞ்சிக்காம வீம்பா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னும் இந்த 5 வருடம்ங்கிறது இன்னும் 5 வருடம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதனால தயவு செஞ்சு உறுப்பினர் படிவத்தையும் அந்த அக்னாலஜ்மெண்ட் படிவத்தையும் பூர்த்தி செய்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரதிநிதிகளுக்கோ இல்லை அப்ளிகேஷன் மேல அட்ரஸ் போட்டிருக்கு தலைமை அலுவலகம், அந்த அட்ரஸ் கூட கொரியர்ல அனுப்பிச்சு விடுங்க, போஸ்டல்ல அனுப்பிச்சு விடுங்க. நீங்களா ஆர்வத்தோட முன் வந்து இறங்கினால்தான் இதை செய்ய முடியும். யார் மணி கட்டுறது பூனைக்குன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதிங்க. அவரவர்களுக்கு வேணும், அந்தந்த ஊர்லயும் எவ்வளவு ஏஜென்ட் இருக்காங்க, அந்தந்த ஏஜென்ட்க்கு எவ்வளவு பாலிசி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரோ முன் வந்து இதை செய்யாம இருக்கிறது என்னன்னா பணம் கிடைக்கும் போது கிடைக்கும், ஒண்ணு கிடைக்கும் போதெல்லாம் கிடைக்காது, கிடைக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால அனைவருமே தயவு செஞ்சு ஒன்றிணைந்து வருமாறு ஒருங்கிணைந்த போராட்ட குழு சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.